ஸ்ட்ரைட்டா போய் எல்லாம் நாங்க ஒரு நரி கூட்டம். என்னடா ஹரிஷ் ஊருக்கு வந்திருக்கான் போல? ஆமாண்ண, ஒரே காண்டா இருக்கு. இந்த தடவை என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கானோ. ஏய், ஊருக்குள்ள காரோட சுத்திட்டு இருக்க, என் நடந்து வர பழக்கம் இல்லையோ? சேகர், இன்னுமா துளசிக்கிட்ட லவ் சொல்லாம சுத்திக்கிட்டு இருக்க? பாவம். போடா, கிளம்பு கிளம்பு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடவா? இல்ல, போதும் போதும் பிரியமா. ஏ சேகரே, வாடா, யார் வந்திருக்கான்னு பாரு. நம்ம தேவக்கண்ணு சித்தி பையன் நேத்துதான் சென்னையில இருந்து வந்தானா. எனக்கும் அவனுக்கு தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்படியே வீட்டுக்குள்ள விட்ட. நீ வேற சும்மா இருட்டும், கறி வைக்குவாப்பா? இல்ல 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 பிரிமா, இருக்கட்டும். அத்தை மாமா, துளசி எப்படி இருக்க? இந்தாங்க அத்தை, அம்மா கொடுத்தாங்க. வா, நீயும் வந்து சாப்பிடு. இல்ல அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க அப்பா எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க அத்தை. தம்பின்னு பேருதான். என்ன வந்து ஒரு தடவை பாக்கணும்னு தோணவே இல்லல அவனுக்கு. அதை விடுங்க அத்தை, அப்பா கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதை விடுங்க. மீன் பொரிச்சு கொடுத்துருக்காளா? இந்த ஹரிஸ், இதை வச்சுக்கோ. இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஆமாண்டா,
இவன் வேற ஒருத்தன் அவகிட்ட போய் லவ் சொல்றானா சொல்லவே மாட்டேங்கிறான். இவன் வேற எப்படி இருக்கான்? ஏய் அண்ணே, ஹரிஷ் என்னடா உன்னோட ஆள் பிள்ளை சுத்திட்டு இருக்கா? நீ என்னடா இங்க சோகமா தெரிஞ்சிட்டு இருக்க? நான் என்னென்ன பண்றது, அவன் பச்சையா நடிக்கிறான், அது தெரியாம துளசியும் அவனை நல்லவன் நம்பிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது தானே செம்ம காண்டா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. மச்சான், இனிமே உன சும்மா விடக்கூடாதா? சேகரே, இப்படியே போயிட்டதுன்னு வச்சுக்கோ, துளசி அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? இங்க பாரு ஹரிஷே, நீ பண்றது சரியில்லை. உனக்கு நல்லாவே தெரியும் துளசியை நான் எவ்வளோ லவ் பண்றேன்னு. அதையும் மீறி நீ பின்னாடியே போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டே சேகரே, உனக்கு துளசி கேக்குதா? ஆ, துளசி MBBS படிச்சுட்டு இருக்கா. நீ என்னடா சேகர் படிச்சிருக்க? 8வது ஃபெயில் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கூலு பக்கமே போல. சரி, இத்தனை நாள் ஊர்ல தானே இருக்க, ஒரு நாளாச்சும் உளவாவிட்ட சொல்லியிருக்கியா? எந்த தைரியத்தில் துளசி உனக்கு கிடைப்பா நம்பிட்டு இருக்க? நான் மாசம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன். உனக்கு என்ன, துளசி பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கேன் நினைச்சியா? அவ தான் என் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்க. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்ல செஞ்சிட்டாலே ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மீதி 2 எபிசோட், அதாவது இது வந்து ஒரு சின்ன மினி சீரீஸ், மீதி 2 எபிசோட் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காம அதுல போய் பாருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான் அழுத்திருங்க. சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா வந்து பிரியாணி பண்றாங்க இல்லையா, அந்த பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம். மேடம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிரியாணி? இன்னைக்கு வந்து எப்படியும் ஒரு 8 பேர் சாப்பிடலாங்க. 8 பேர் சாப்பிடலாம். 1 கிலோ அரிசி போட்டால் அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணி பிரியாணி பண்ணுறீங்க? அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில், ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம் அதெல்லாம் போடும், அதுக்கப்புறம் ஆனியன் போடும். எண்ணெயை ஊற்றுறாங்க, எண்ணெயை ஊற்றிட்டுருக்குங்க. எவ்வளோ எண்ணெய், ஓ இவ்வளோ எண்ணெய் தேவையோ பிரியாணிக்கு? எண்ணெய் சூடாகணும். அது லைட்டாக பெருசு வச்சா சரி வருமா? 4 பட்டை. இன்னும் எண்ணெய் சூடாகிச்சான்னு செக் பண்ணுவோம். அடுப்பை பெருசு பண்ணியாச்சு. கரண்டி, கரண்டி தானே முக்கியம், கையை விட்டால் கலதான் முடியும், கரண்டி முக்கியம்ல நம்மளுக்கு. அப்படியே இந்த பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ கத்தி இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ணுவோம்.